வணக்கம். தினம் ஒரு தகவல் என்னும் தலைப்பில் நாம் தினமும் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளும் தகவல், உலகிலேயே முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் பறக்கக்கூடிய ஒரு பறவையை பற்றிதான். ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து பறவைகளிலும் ஒரு பறவையால் மட்டும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் பக்கவாட்டிலும் தன்னால் பறக்க முடியும். அது இந்த பறவையின் பெயர் தேன் சிட்டு. ஸோ தேன் சிட்டு என்பது சிட்டுக்குருவி இனத்தைச் சேர்ந்தது. இந்த தேன் சிட்டு ஹம்மிங் பேர்ட், பாடும் பறவை என்னும் குடும்பத்தைச் சார்ந்தவை. இந்த தேன் சிட்டு பறவை, தமிழகத்தில் இரண்டு வகையான தேன் சிட்டு பறவைகள் உள்ளது. ஒன்று ஊதா தேன் சிட்டு, மற்றொன்று பிட்டு தேன் சிட்டு. இந்த ஊதா தேன் சிட்டு மக்கள் வாழும் இடங்களில் பெரும்பாலும் வாழக்கூடியவை இல்லை. பெரும்பாலும் இந்த ஊதா தேன் சிட்டு அடர்ந்த காடுகளில் வாழக்கூடியவை. மற்றொன்று பிட்டு தேன் சிட்டு. இந்த பிட்டு தேன் சிட்டு மக்கள் வாழக்கூடிய இடங்களில் சகஜமாக வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த பிட்டு தேன் சிட்டு இவை 3 அல்லது 4 சென்டிமீட்டர் கூடு கட்டும் திறமை உள்ளது. பெரும்பாலும் இந்த பிட்டு தேன் சிட்டு நம் வீட்டின் முன் உள்ள செடிகளின் நுனியில் கூடு கட்டி வாழக்கூடியவை. இந்த பிட்டு தேன் சிட்டு பெரும்பாலும் வீட்டிற்குள் வருவது மிகவும் நல்லது என்று முன்னோர்கள் நம்பினார்கள். ஸோ அதற்காகத்தான் முன்னோர்கள் நம் வீட்டின் கூரையின் முன்பு நெற்கதிர்களை கட்டி தொங்க விடுவார்கள். அந்த நெற்கதிர்களை சாப்பிடுவதற்கு இந்த தேன் சிட்டு குருவிகள் வீட்டிற்குள் வந்து செல்லக்கூடியவை. அதனால் வீட்டிற்கு நல்ல காரியம் நடக்கும் என்பது நமது முன்னோர்களின் ஒரு வழக்கமாக இருந்தது. நன்றி. இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நாளை சந்திப்போம்.